வெல்கம் டு ஜாப்ரி மணி சேனல். இந்தியன் பேங்க்கில் ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு 417 பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது போன்ற மத்திய மாநில அரசின் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட அறிவிப்புகளை நம் தாய்மொழியிலேயே உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வீடியோவுக்கு கீழே இருக்கிற சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. எங்களுடைய பதிவுகள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேர கீழே இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்தியன் பேங்க் அறிவிச்சிருக்கிற போஸ்ட்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர். இதில் மொத்தம் 417 காலியிடங்கள் வந்து வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு அறிவிச்சிருக்காங்க. இதில் எஸ்சி பிரிவினருக்கு வந்து 62 இடங்களும், எஸ்டி பிரிவினருக்கு 31 இடங்களும், ஓபிசிக்கு 112 இடங்களும், ஜென்ரலுக்கு 212 என மொத்தம் 417 இடங்கள் வந்து காலியாக இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண டிகிரி முடிச்சிருந்தாலே போதும்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண வயது வரம்பு எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 20 முதல் 30 வயசுக்குள்ளே இருக்கணும். கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுபடி எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 வருஷமும், ஓபிசி பிரிவினருக்கு 3 வருஷமும், இதுபோல் எக்ஸ் சர்வீஸ் மேன் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ஜாப்க்கு ஆன்லைன்லேயே நம்ம அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் லிங்க்கு 1/8/2018 அன்னையிலேருந்து 27/8/2018 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கிங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி பிரிவினர் வந்து ₹100, மற்ற பிரிவினர் ₹600 அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து பே பண்ணணும். இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இனி டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல www.indianbank.in வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நோட்டிஃபிகேஷன் காப்பியும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை நோட்டிஃபிகேஷன் வந்து தரவாக ரீட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணதும் இதில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிற லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயிலை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இந்த டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி நோட்டிஃபிகேஷனை தரவாக ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து சாஃப்ட் காப்பியாக வந்து அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் வந்து டெபிட் கார்டோ இல்லை ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக வந்து நீங்கள் பே பண்ணலாம். உங்களுக்கான கால் லெட்டர் வந்து நீங்கள் கொடுத்துருக்க இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் மூலமாக மெசேஜாக வந்துடும். ஸோ வேலிடான இமெயில் ஐடி மொபைல் நம்பரை வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த ஜாப்க்கு தகுதியானவங்களை ஆன்லைன் டெஸ்ட் மற்றும் இன்டர்வியூ மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து ரெண்டு பிரிவாக இருக்கும், ஒன்று ப்ரிலிமினரி எக்ஸாம், இன்னொன்று மெயின் எக்ஸாம். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து மொத்தம் 100 மார்க்குக்கு இருக்கும். மொத்தம் 1 ஹவர் எக்ஸாமில் இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டின்னு மொத்தம் 100 க்வெஸ்சன்ஸ் வந்து இருக்கும். இந்த எக்ஸாமோட மினிமம் கட் ஆஃப் மார்க்கை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு மெயின் எக்ஸாமினேஷன் எழுதலாம். இந்த மெயின் டெஸ்ட் மொத்தம் 225 மதிப்பெண்களுக்கு இருக்கும். இதில் ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், ஜென்ரல், எக்கானமி, பேங்கிங் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், டேட்டா அனலைசிஸ் அண்ட் இன்டர்ப்ரிட்டேஷன் போன்ற பிரிவுகளில் 155 க்வெஸ்சன்ஸு 200 மார்க்குக்கு இருக்கும். இது போக லெட்டர் ரைட்டிங் மற்றும் எஸ்ஏ ரைட்டிங்க்கு 25 மார்க் என மொத்தம் 225 மார்க்கு இந்த மெயின் டெஸ்ட்டில் இருக்கும். எக்ஸாம் சென்டருக்கு வரும்போது மறக்காமல் உங்கள் ஹால் டிக்கெட் மற்றும் ஃபோட்டோ ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா இது ரொம்ப கம்பல்சரி. மேலும் தவறான பதிவுகளுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கு இருக்கிறனால உங்களோட ஆன்சர்ஸை வந்து கவனமாக தேர்ந்தெடுங்க. இந்த ரெண்டு டெஸ்ட்லையும் பாஸ் பண்ணவங்களை வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ப்ரிலிமினரி சென்டர்ஸ் வந்து எங்கெங்கே எக்ஸாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர் போன்ற இடங்களில் வந்து போட்டிருக்காங்க. மெயின் எக்ஸாம்ஸுக்கு சென்டர்ஸ் எங்கெங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, வேலூர் போன்ற இடங்களில் வந்து சென்டர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்டு என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 27/8/2018, 24/9/2018 அன்னைக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான கால் லெட்டர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 6/10/2018 அன்னைக்கு ஆன்லைன் ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க.
17/10/2018 அன்றைக்கி ப்ரிலிமினரி எக்ஸாம் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதை தொடர்ந்து 22/10/2018 அன்றைக்கி உங்கள் மெயின் எக்ஸாம் கால் லெட்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மெயின் எக்ஸாம் வந்து 4/11/2018 அன்னைக்கு நடைபெறும்னு அறிவிச்சிருக்காங்க. நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஆல் தி பெஸ்ட்.